ஃப்ரெண்ட்ஸ், ஹைட்ராலிக் ஹைடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணவும். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி கான்செப்டில் போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா என்ஆர்வி. என்ஆர்வின்னு ஃபுல் ஃபார்ம் வந்து நான் ரிட்டன் வால்வ். ஒரு இன்லெட் வழியாக உள்ளே போய் அவுட்லெட் வழியாக வர ரிட்டன் வராமல் இருக்கிறதுக்காக இந்த என்ஆர்வி யூஸ் பண்ணுறோம். என்ஆர்வின்னு பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். ஏ போர்ட் வழியாக உள்ளே போ, பி போர்ட் வழியாக போய் ரிட்டன் வராது. இது இன்சைடு பார்த்துக்கோங்க. இது வந்து பிளேட் டிஸ்க் டைப் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. இது ஆயில் ஃப்ளோ, ஆயில் ப்ரெஷரில் ஃப்ளோ ஆகும். 315 பார் ப்ரெஷரில் ஃப்ளோ ஆகும்போது இங்கே பாருங்கள், உள்ளே இது ஸ்ப்ரிங் டைப்பு, புஷ் ஆகும், ரிட்டன் வந்துடும் ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கிறதுனால. இந்த பேக்கில் பாருங்கள் எப்படி இருக்குது, இப்படி தான் இருக்கும். இப்போ அதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். ஒரு என்ஆர்வின்றது உங்களுக்கு மேலேருந்து பார்க்கும்போது இப்படி தெரியும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ஆர்வின்னு பார்க்கும்போது புது புது மாடல் நிறையா டைப்பில் மாடல் இருக்குது. உள்ளே டிஸ்க் டைப் இருக்கலாம், நீடில் டைப் இருக்கலாம், நிறைய டைப்பில் இருக்குது. இப்போ என்ஆர்வின்றது இது ஒரு மாடல், ஒரு டைப் தான் பார்க்குறோம். நிறையா டைப்பில் இருக்குது, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து ஆயில் ஃப்ளோ ஆகும்போது இந்த பார்த்திங்கன்னா, சாரி, இப்போ கான்செப்ட் பார்த்திங்கன்னா, இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு முதல்ல தெளிவாக சொல்லிடுறோம். ஒரு என்ஆர்வி பாடி இது, உள்ளே நீடில் வால்வ், நீடில் பின் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா வெளியே தனியாக ட்ராயிங் பண்ணியிருக்கேன். நீடில் பின், ஒரு உள்ளே இருக்கிற நட்டு, நீடில் பின்னு, ஸ்ப்ரிங்கு, இது வந்து ஓரிங்கு பாடி. ஓகே, அவ்வளோதான். இப்போ ஆயில் ஃப்ளோ ஆகும்போது இந்த நீடில் பின்னை வந்து புஷ் பண்ணும். புஷ் பண்ணால் ஸ்ப்ரிங் மூலிமா பேக் போகும். பேக் போச்சுன்னா ஆயில் ஃப்ளோ ஆகும், ஃப்ளோ ஆகிட்டு அவுட்லெட் வழியாக போயிடும். இப்போ நம்ம நிறுத்தணும், நிறுத்திட்டு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டேங்க் ஃபுல் ஆகிடுச்சு, இல்லை ரிட்டர்ன் ப்ராசஸ் போகக்கூடாதுன்றதுக்காக ஃபுல் ஆகிடுச்சுன்னா, ரிட்டர்ன் வரும்போது ரிட்டர்னு இங்கே ஸ்டாப் ஆச்சு, இன்லேயே ஸ்டாப் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நீடில் வந்து ஃப்ரண்ட் வந்துடும். ஸ்ப்ரிங் மூலிமா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் வந்துடும், ப்ரிண்ட் வந்துடும். ஸோ இது அடுத்த மாடல்லாம் பாருங்கள். இது உள்ள இன்லெட் வழியாக போய் அவுட்லெட் வழியாக போயிடுது, இன்லெட் மூலிமா போய் அவுட்லெட் போயிடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அது ஃபுல் ஆகிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணும்போது, ஃப்ளோ ஸ்டாப் பண்ணும்போது ரிட்டர்ன் போகாது, ஏன்னா ஸ்ப்ரிங் மூலிமா வந்து க்ளோஸ் ஆகிரும். ஃப்ரண்ட் போகும்போது மட்டும்தான் பேக் போகும், ரிட்டர்ன் வரும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரிங் மூலிமா ரிட்டர்ன் வந்துருப்போம். முன்னாடி இருந்த மாதிரியே நிலைமைக்கு வந்துடும், பழைய நிலைமைக்கு வந்துடும். இதுதான் நான் ரிட்டன் வால்வ். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வராமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா C25 மாடல் நான் பயன்படுத்துகிறோம். இது வந்து ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து 315 பார் ப்ரெஷரில் நம்ம யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் ஃப்ளோ ரெவல்யூஷன் பர் மினிட் வந்து பார்த்திங்கன்னா 220 ரெவல்யூஷன் பர் மினிட் அந்த ஃப்ளோ, ஆயில் ஃப்ளோ வந்து அவ்வளோ இருக்கணும். நம்ம எது எவ்வளோ ஃப்ளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி, இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம், காஸ்ட்டும் குறையும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது சின்ன சிம்பிள் தான், அவ்வளோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.